The Rooster News நேயர்களுக்கு வணக்கம். மழை இல்லாத காலகட்டத்துல மழை வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சடங்குகளும் சம்பிரதாயங்கள் எல்லாம் செய்வாங்க. குறிப்பா சொல்லணும்னா கழுதைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, காக்காக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, தவளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது போன்ற நிறைய நம்பிக்கைகள் மூலமா மழை வரணும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே நிறைய சடங்குகள் எல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த வகையில மழை நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவளைகளுக்கு விவாகரத்து பண்ணி வச்சிருக்காங்க ஒரு ஊர் மக்கள். எங்க நடந்தது, என்ன நடந்ததுங்கிறத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். பருவ மாற்றங்களினால் சென்ற கோடை காலம் வந்து அனைத்து மாநில மக்களுமே ஒரு மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளாக்கப்பட்டாங்க. ஏன்னா மழை வரல, மழை வராத காரணத்தினால தண்ணி இல்லை, தண்ணி இல்லாத காரணத்தினால எல்லா மாநிலத்திலுமே வறட்சி ஏற்பட்டது. இந்த வறட்சியின் காரணமாக மக்கள் எல்லாருக்குமே குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, குளிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை, மற்ற சில விஷயங்களுக்கும் அவங்களுக்குலாம் தண்ணி கிடைக்கல. இதனால பணிக்கு போறவங்களும் சரி, பள்ளிக்கூடத்துக்கு போற மாணவர்களும் சரி, யாருமே சரியான நேரத்துக்கு எங்கேயுமே போக முடியல. இதனால அவங்க வேலைகள் எல்லாமே நடுவுலயே இடையூறு ஏற்பட்டதா நிறைய தகவல்களா வெளியே வந்தது. ஒரு பருவ மாற்றத்தினால ஒரு வாழும் மக்களுக்கு அவங்களோட சுழற்சி முறையே வந்து மாறுபடுது. இதனால இது எல்லாத்துக்குமே அடிப்படையா இருக்கிறது எதுனா மழைதான். மழை வரல, அதனால அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல, நிலத்தடி நீர் பெருகல, இந்த மாதிரி போன்ற நிறைய பிரச்சனைகள் இந்த ஒரு மழையால எல்லா மாநில மக்களுக்குமே ஏற்பட்டிருக்கு. இப்ப பெரிய நகரங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா தண்ணி இல்லாம வறட்சி இருக்கிறதுக்கு காரணம் மழை பெய்யாம இருக்கு. பருவநிலை மாற்றங்கள் காரணமா தான் இந்த மாதிரி பருவமழை பொய்க்காம போனதுனாலதான் நமக்கு இந்த மாதிரி வறட்சிகள்லாம் ஏற்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கு. ஆனா கிராமப்புற மக்களா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரியவர்கள் முதியவர்களா இருக்கட்டும், அவங்களோட நம்பிக்கையே வேற மாதிரிதான் இருக்கும். மழை வராததுக்கு காரணம் தெய்வ குத்தமா இருக்கும், நம்ம கடவுளுக்கு சரியா வந்து எந்த ஒரு பிரார்த்தனையும் பண்ணாம இருக்கனாலதான் நம்ம நாடு, நம்ம மாநிலம், நம்ம மக்கள் எல்லாருமே இந்த அளவுக்கு மழை வராம வறட்சியின் காரணமா நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்கோம் போன்ற நம்பிக்கைகள்லாம் அந்த பெரியவர்கள் இல்ல கிராமப்புற மக்கள் கிட்ட இருந்து வந்துட்டு தான் இருக்கு இன்னமும் கூட. அந்த வகையில அந்த பெரியவர்கள் கிராமப்புற மக்கள் எல்லாமே மழை வரணுங்கிறதுக்காக நிறைய பிரார்த்தனைகள், நிறைய சடங்குகள்லாம் செய்வாங்க. குறிப்பா எந்த மாதிரி சொல்லலாம்னா, கழுதைக்கும் கழுதைக்கும் திருமணம் பண்ணி வச்சா நமக்கு வந்து மழை வந்துடும், இல்ல காக்காக்கும் குருவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா நமக்கு வந்து மழை வந்துடும், தவளைக்கும் தவளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நமக்கு மழை வந்துடும், இந்த மாதிரியான நிறைய சம்பிரதாயங்கள்லாம் வந்து அந்த கால மக்களால கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டு இருந்தது. அது இன்னும் ஒரு சில பேரால கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில தான் மத்திய பிரதேஷ் மாநிலத்துல இருக்க போபால் மக்கள் எல்லாருமே எங்களுக்கு மழை வரணும், இதன் மூலமா எங்களோட மறைச்சியெல்லாம் நீங்கணும், எங்களோட கஷ்டம்லாம் போயிடணும் அப்படிங்கிற வகையில ஒரு வினோதமான முயற்சியை கையாண்டிருக்காங்க. மத்திய பிரதேச மாநிலத்துல போபால் நகருக்கு அருகில் இருக்கிற இந்திரபுரியில ஓம் சிவசக்தி சேவ மண்டல் அப்படிங்கிற ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த கோவில இருக்க நிர்வாகிகளும் அந்த ஊர்ல இருக்க மக்களும் எல்லாருமே மழை வரணுங்கிறதுக்காக ஒரு முடிவு ஒண்ணு எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த மாநிலத்துல வந்து ஜூன் ஜூலை மாதம் வர வேண்டிய அந்த பருவமழை வராமலேயே போயிருக்கு. இதனால அங்க வந்து தண்ணீர் வறட்சியும் ஏற்பட்டிருக்கு, தண்ணீர் பிரச்சனையும் நிறையவே ஏற்பட்டிருக்கு. இதனால அந்த மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இதனால மழை வரணும் அப்படிங்கிறதுக்காக கோவில் நிர்வாகிகளும் கிராமப்புற மக்களும் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி நடத்தி ஒரு முடிவு ஒண்ணு எடுக்கிறாங்க. தவளைக்கும் தவளைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நமக்கு வந்து மழை வந்துடும் அப்படிங்கிறது காலங்காலமாவே அந்த ஊர் மக்களால நம்பப்பட்டு வந்துட்டு இருக்க ஒரு வரலாற்று கதை அப்படின்னே சொல்லலாம். இதை பின்பற்றும் வகையில தான் ஜூலை மாதம் வந்து அவங்க ஒரு தவளைக்கும் இன்னொரு தவளைக்கும் வந்து கல்யாணம் நடத்தி வச்சிருக்கிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி வச்சதுனாலயோ என்னவோ, இல்ல பருவமழை வரணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்ததுனாலயோ என்னவோ, அந்த மாநிலத்துல வந்து மழை வந்ததா வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே தகவல் தெரிவிக்கிறாங்க. இதனிடையில பருவமழை தொடங்கி வரலாறுக்கான அளவுல மழைப்பொழிவு மத்திய பிரதேச மாநிலத்துல வந்திருக்கு. 58 ஆண்டுகளா இல்லாத அளவுக்கு மழைப்பொழிவு மத்திய பிரதேச மாநிலத்துல பெஞ்சு வந்துட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் அந்த மழை நீடிச்சு பெஞ்சிட்டே தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 200 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த மாவட்டத்துல வந்து மொத்தம் ஒரு 14 மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, 19 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க வானிலை ஆய்வு மையம். இந்த நிலையில தொடர்ச்சியா கனமழை பெஞ்சு வந்துட்டு இருக்கிறதுனால அந்த ஊர்ல வெள்ளம் ஏற்பட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வெள்ளத்துல வந்து ரொம்ப தவிச்சு வந்துட்டு இருந்திருக்காங்க. எதனால இப்படி மழை வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதுன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னா, ஒருவேளை நம்ம அந்த தவளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனாலதான் மழை இப்படி கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதோ, இப்ப இதை நிறுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் நிர்வாகிகள் எல்லாருமே மறுபடியும் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒண்ணு போடுறாங்க.
திருமணம் செஞ்சு வச்ச ரெண்டு தவளைகளுக்கும் விவாகரத்தை செஞ்சு வச்சுட்டா இந்த மலை நின்றும் ஊருக்கும் வெள்ளம் வந்து வராது இனிமே அப்படின்னு கோவில் பூசாரிகள் எல்லாருமே கிராம மக்களுக்கு ஒரு ஆலோசனை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இவங்க தவளைகளுக்கு விவாகரத்தை செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. திருமணம் செஞ்சு வச்ச தவளைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, அது வந்து முடியாத காரியமாச்சு அப்படின்னு கிராம மக்கள் எல்லாருமே யோசிச்சு, சரி நம்ம வந்து களிமண்ணால் செய்யப்பட்ட தவளைகளை வச்சு நம்ம அந்த சடங்கெல்லாம் பின்பற்றலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. உடனே களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு பச்சை நிறத்தில் பெரிய ஒரு தவளை ஒன்று வச்சு அந்த தவளைகளுக்கு விவாகரத்து செஞ்சு வச்சுருக்காங்க. சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே பின்பற்றப்பட்டிருக்கு. விவாகரத்து முடிஞ்சதுமே பெண் தவளையை பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சடங்கும் நடைபெற்றிருக்கு. இதை எடுத்து ஒரு ரெண்டு பாத்திரத்தில் மழை நீரை சேகரித்து அந்த ரெண்டு பாத்திரத்திலையுமே ரெண்டு தவளையை வச்சு தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்க வைக்கும் சடங்கும் நடைபெற்றிருக்கு. இதன் மூலமாக வெள்ளம் வந்து வராது, இனிமேல் மழை வந்து ஒரு மிதமான நிலையில தான் பெய்யும் அப்படிங்கிறது அந்த கிராமப்புற மக்களோட ஒரு நம்பிக்கையாக இருந்து வந்துட்டுருக்கு. மழை வரணுங்கிறதுக்காக காலங்காலமாக கழுதிக்கும் கழுதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, தவளைக்கும் தவளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது போன்ற நிகழ்வுகள்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மழை நிற்கணுங்கிறதுக்காக தவளைக்கும் தவளைக்கும் பண்ணி வச்ச கல்யாணத்திலிருந்து விவாகரத்து வாங்கி கொடுக்கறது ஒரு புதிய ஒரு நிகழ்வாக இருக்குன்னு சமூக வலைதளங்களில் மக்கள் எல்லாருமே தங்களோட கருத்துக்களை பகிர்ந்து வந்துட்டுருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.